மனுவை வைத்து தொழிலாளர் சர்க்காருக்கு முடிவு கட்டுவதற்கு தொழிலாளர்கள் முடிவு எடுப்போம், முயற்சி எடுப்போம், வெற்றி பெறுவோம் என்று கூறி இந்த வாய்ப்பு. ஒரு அமைச்சர், அதுக்கு மூத்த அமைச்சர் பேசுற பேச்சா என்ன நண்பர்களே? ஒரு சகோதரியை எங்க அம்மாங்க தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க, படிச்சியா பணம் கொடுத்தாங்க, வேலை கொடுத்தாங்க, சின்ன குழந்தைக்கு ஒரு கோடி செலவுல முடிஞ்ச உடனே கடைசியா பன்றியில சண்டை வரும். ஏன்னா அவன் சரக்கு போட்டு சண்டை போட்டு அது உலகம். இப்போ எங்கால என்ன பண்றாரு எங்க முதல்வர்? மழை வந்துட்டு எங்க முதல்வர் இப்போ கல்யாணம் முடிஞ்சு மணமக்களை வாழ்த்திட்டு நீங்க போய் பன்றியில உட்கார்ந்தீங்கன்னா குரு இல்லையா? இன்னைக்கு நம்ம எல்லாம் இந்த இடத்துல மேடையில இப்படி எல்லாம்
உட்கார்ந்து இருக்கோம்னா சாலை ஓரத்துல இருக்கிறவனுக்கு சமுதாயத்துல எதை வேணும், குடிசையில இருப்பவனும் கூட கோட்டையில போய் பேசணும்னு அந்த வலிமையை உருவாக்கி ஜனநாயகத்தை உருவாக்கியவர் பேரறிஞர் பிறந்த அண்ணா அவருக்கு. அவருடைய பெயரை வச்சிருக்க அவர் அழகா சொன்னார், இனி என்னடா 12 மணி நேரம் வேலைன்னு சொல்லி சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து சட்டமன்றத்தில் ஏற்றிட்டு அப்புறம் போராட்டம் ஆர்ப்பாட்டம் நம்ம எதிர்கட்சி தலைவர் நம்ம பொதுச் செயலாளர் உட்பட எல்லா பேரும் எதிர்ப்பு தெரிவித்ததுனால அவங்க கூட்டணி கட்சி எல்லாம் சொன்னதுனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதை வாபஸ் வாங்கியிருக்க முதல்ல நிறுத்தி வைக்கிறேன்னு சொன்னார். இன்னைக்கு தான் அது வாபஸ் சொல்லியிருக்காரு பாருங்க. இதுவரைக்கும் அதை நிறுத்தி வைக்கிறேன்னு சொன்ன முதலமைச்சர் இன்னைக்கு தான் வாபஸ் சொல்லி இருக்க இன்னைக்கு எல்லாருக்கும் அனுப்பிச்சு விட்டுட்டேன் சொல்லிட்டு தான் இந்த மே தின விழாவுக்கு வரேன்னு சொல்றாரு. எப்படி போறாரு, சிறப்பு சட்டை போட்டு கூப்பிடாரு. எப்படி பாருங்க நடிக்கிறாங்க, இப்படி எல்லாம் நடிச்சு மக்களை ஏமாத்தலான்னு நினைக்கிறாருன்னா முதலமைச்சர் தான் ஏமாந்து போவார. மக்கள் ஏமாளிகள் அல்ல, தொழிலாளர்களுக்கு ஏமாளிகள் அல்ல, போராடி பெற்ற இந்த உரிமை ரத்தத்தை சிந்தி உயிரை இழந்து பல உயிர்களை இழந்து தியாகம் பண்ணி பெற்ற உரிமை அது தமிழ்நாடு வந்து இது 100வது நினைக்கிறாங்களா. சிங்காரவேலன் தலைமையில் முத முதல தமிழகத்தில் சிங்கண்ணையில் அதனுடைய நினைவாகத்தான் உழைப்பாளர் சிலை இன்னைக்கு தலைவருடைய நினைவு இடத்துல இருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பெரிய மாபெரும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு விழாவை நடத்தினார். அவருடைய பெயரை தான் இன்னைக்கு சிங்கார மாளிகைன்னா சிங்காரவேல மாளிகைன்னா வச்சிருக்கோம் அரசு. இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தொழிலாளர் வர்க்கத்தை எதையும் செய்யாத திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஒட்டி கொண்டு இருப்பது யாருன்னா பொது உடைமை இயக்கங்கள். பொது உடைமையை பற்றி பேசுகிற கம்யூனிஸ்டுகள் இன்னைக்கு என்னடா எதுக்காக நோய் இருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா சரி எதுக்கு எதுக்கு எல்லாம் மாவுக்கு தான் 25 கோடி போட 25 கோடி ரூபாயும் 4 சீட்டு கொடுத்தார். இந்த தடவை எப்படியும் ஒரு 50 கோடி ஆச்சு எதிர்பார்க்கலாமா கம்யூனிஸ்டுகளுக்கு. ஒரு 50 போன தடவை 25 கோடி கொடுத்தாரு, இந்த தடவை 50 100 கோடி. ஏன்னா 30,000 கோடி இல்லை, 2 வருஷத்தில் 30,000 கோடி அடிச்சிருக்காங்க. மக்களுக்கு இடங்கள் இல்லை எப்பொருளா நினைக்கிறது. நாங்க சொல்லலப்பா, நிதியமைச்சரே பேசியிருக்காரு. நிதியமைச்சரே பேசின ஆடியோ தான் இன்னைக்கு ஹைலைட். இன்னைக்கு பொன்னியின் செல்வன் படம் நேற்று திரையிட்டு இருக்காங்க 2வது பாகம், அது கூட ஹைலைட் இல்லை. நிதியமைச்சர் ஒரு மாநிலத்துடைய நிதியமைச்சர் ஒரு முதலமைச்சருடைய மகன் இன்னைக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் பலத்துறை அமைச்சராக சிறப்பு துறை அமைச்சராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலினையும் அவருடைய இன்னைக்கு தமிழக அரசுவை இன்னைக்கு ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்ற நிழல் முதல்வராக நிழல் அமைச்சர்களாக நிழல் அமைச்சராக இருக்கிற சபரீசன் இவர்கள் 2 பேரும் இந்த 2 ஆண்டுகளில் 30,000 கோடி ரூபாய் கொஞ்சம் நஞ்சம் அல்ல 30,000 கோடி ரூபாயை ஆட்டை போட்டது. எப்படா கணக்கில் கொண்டு வர்றதுன்னு சொல்லி என்ன எப்படி செஞ்சு எப்படி தில்லாலங்கடி வேலை செஞ்சு கொண்டு வரலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு யார் பேசுறா, யாருப்பா பேசுறா, யாரு கேட்கல யாருன்னு? ஓ நிதியமைச்சர், எந்த தமிழகத்துடைய நிதியமைச்சர், மத்திய நிதியமைச்சர் சொன்னா அவங்க எதிர்கட்சி இந்த மாதிரி ஒன்றிய அமைச்சர்கள் இப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லலாம். இங்கே அந்த அமைச்சரவையில் அங்க வைக்கிற நம்ம பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தான் திருவாய்மலை இருக்காரு. சபரீசன் தான்ப்பா, இப்போ நான் என்ன சொன்னேன், சபரீசன் உதயநிதி தான் பற்றி அப்படி பேசியிருக்காரு. ஒரு நண்பர்கிட்ட பேசுறாரு, அதுக்கடுத்து என்ன சொல்றாரு, சாத்தியார் சிறுப்பால் அடிக்கணும்னு சொல்றான் பாருங்க. ஒருவருக்கு ஒரு பதவி, அமைச்சரா இருந்தா
கட்சி பதவி கிடையாது அப்படின்னு கொண்டாந்துருக்கு. அது எனக்கு பிடிச்சிருக்கு. அப்படின்னா என்ன, இங்க இன்னைக்கு ஸ்டாலின் நடத்துகிற இந்த ஆட்சியில எல்லாமே நீங்க இருக்கீங்க, குடும்பமே நீங்க, உங்க குடும்பமே இன்னைக்கு முதலமைச்சர், இப்படி விளையாட்டுத்துறை அமைச்சர் சொல்லி, சிறப்புத்துறை அமைச்சர், இப்படி பல துறையை வச்சிருக்கீங்க இதுன்ற சொல்லி அவர் பேசுறார். இது எவ்வளவு தூரம் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தா தெரியும். உன்னே மதுரைக்காரே வீரமானவன்டா, அதை தியாகராஜன் நம்ம ஏத்துக்கலாமா? உங்களை தப்பா கேட்கிறேன், இந்த ஒரு சொல்ல. ஆனா மதுரைக்கு இந்த 2 வருஷத்துல நிதியமைச்சரா இருந்து ஒரு பைசா கொடுக்க, ஒரு பைசா வரல, ஒரு கொடுக்க இல்ல. நிதியமைச்சர் தான் 1000 கோடி, இன்னைக்கு 1100 கோடி, 1000 கோடியில இன்னைக்கு நிதி ஆளுமை பண்ணவரு. ஏன்னா இன்னைக்கு நமக்குன்னு கொடுக்கல, என்ன கொடுத்திருக்காரு, 114 கோடி ரூபாய். அது என்ன, கலைஞர் திமுக தலைவர் ஸ்டாலினுடைய அப்பா உதயநிதியுடைய தாத்தா, நம்ம இன்ப நிதியினுடைய கொழு தாத்தா, இன்ப நிதியினுடைய கொழு தாத்தா. அந்த கொள்ளு தாத்தாவுக்கு இங்கே ஒரு நூலகம் கட்டியிருக்காங்க, அதுக்கு தான் கொடுத்திருக்காங்க. நேற்று நம்ம சித்தை பகுதி செயலாளர் 23வது வார்டில் பாமண்ட உறுப்பினராக இருக்காரு. பாத்தீங்கன்னா ரோடு எல்லாம் பாத்தீங்கன்னா குண்டு மூலியமா பூரா தோண்டி போட்டிருக்காங்க. நம்ம கொண்டு வந்தோம் இருந்தீங்களா, நம்ம ஆட்சியில கொண்டு வந்தோம்ல 1296 கோடியில முல்லை பெரியார் அணையிலிருந்து நேரடியாக தண்ணீரை எடுத்து டேவிட்டி குணமாக கொண்டு வந்து அணைப்பட்டு அருகே சுத்திகரித்து அங்கிருந்து எடுத்து வந்து மதுரை மக்களுக்கு 24 மணி நேரமும் வருடம் முழுவதும், நான் 24 மணி நேரம் வருடம் முழுவதும் கொடுக்கிற இன்னும் 50 ஆண்டுகளுக்கு இன்னைக்கு 20 லட்சம் மக்கள் இருக்கிறாங்கன்னா, இன்னும் 50 லட்சம் மக்கள் பெருக்கம் ஏற்பட்டாலும் குடிநீர் பற்றாக்குறையே இல்லை என்ற நிலைப்பாட்டை உருவாக்குகின்ற அந்த திட்டம், அந்த திட்டத்தை அதுக்கு தான் இங்க குடி தோண்டி போட்டுங்க. தோண்டி போட்டா உடனடியாக மூட வைக்கணும், ஏற்கனவே ஒரு உயிர் போயிடுச்சு, அதுக்காக போராட்டம் பண்ண, தெருவில் தண்ணி வரல, சாக்கடை கலந்து ஓடுது, மக்கள்லாம் வயிறாங்க, மக்கள் வயிறாங்க. ஆனா இதை கண்டுக்கிறதுக்கு இந்த அரசாங்கத்துக்கு பக்கீட்ல வகை இல்லை, நிதி ஒதுக்கல, மதுரைக்கு சிறப்பு நிதி ஒதுக்கல, இன்னைக்கு திருச்சிக்கு சிறப்பு நிதி ஒதுக்கிருக்காங்க. இன்னைக்கு பாலாஜி நெல்லை, நம்ம பாலாஜி மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி இருக்கார் இல்லையா, அவர் பொறுப்பேற்றிருக்கிற கோவைக்கு 100 கோடி ரூபாய் சிறப்பு நிதி, சென்னைக்கு சிறப்பு நிதி. ஆனா மதுரை மட்டும் நம்ம மட்டும் பாவப்பட்டவங்களாம். இங்கேயும் அவங்களுக்கு 2 தொகுதி நம்ம ஜெயிக்கிறது செய்திருக்காங்கல்ல, எல்லா மக்களும் ஒண்ணுதானே, ஆனா இதுக்கு ஒண்ணும் செய்யல. இதுக்கு இந்த நிதியமைச்சர் குரல் கொடுத்திருந்தா நம்ம பாராட்டி முகழ்ந்திருக்கலாம். ஆனா உண்மையை வெளிக்கொண்டாந்து இருக்கிறதுக்காக நம்ம அவரை பாராட்டணும். அது மட்டும் இல்ல, இதே நிதியமைச்சர் என்ன சொல்றாரு, இவரா பேசல முதலமைச்சர் சொல்லி இவர் பேசுறார். எப்படி பேசுறாரு, இந்த 2 வருஷத்துல 1 லட்சம் கோடிக்கான திட்டங்களை வச்சிருக்காங்க. எப்பா உங்களை தான் கேட்கிறேன், 1 லட்சம் கோடிக்கு தமிழகத்துல திட்டம் தீட்டி இருக்காங்களா, வந்திருக்கா, திட்டம் போட்டிருக்கு, செலவழித்திருக்கோம் அப்படின்னு யாரு, சாட்சாத் நம்ம நிதியமைச்சர் பிடிஆர் பழனி தியாகராஜன் சொல்ற. மதுரைக்கு எதுவும் செய்யல, ஒரு மாவட்டத்துக்கு 5000 கோடி வச்சாலும் எவ்வளவு ஆச்சு, ஒரு வருஷத்துக்கு 50000 கோடிக்கான என்னென்ன திட்டத்தை அவங்க பெற்ற விருப்பம் பெற்றாங்கன்னா, அது அதிமுக ஆட்சியில கொண்டு வந்தது. அம்மா நம்முடைய அம்மா ஆட்சியில அண்ணன் எடப்பாடியார் கொண்டு வந்த திட்டத்தை தான் அவங்க ரிப்பன்கட் பண்ணுவாங்க. பூமி பூஜை போடுறாங்கன்னா 4 கட்டு இன்னைக்கு போடுறது, வேணுண்டே 4 கடத்தி அவங்க ஆட்சியில போட்ட மாதிரி நம்ம ஆட்சியில கொண்டு வந்த அந்த நிதியை இவங்க ஆட்சியில கொண்டு வந்த மாதிரி காமிச்சுக்கிறதுக்கு இது மாதிரி செய்யறாங்க. எந்த திட்டமும் செய்யல, மாணவருக்கு மடிக்கணினி கொடுக்கல, தாலிக்கு தங்கத்தை மூடு விழா கண்டிடாங்க, இன்னைக்கு எப்படி பயன்கள் 18000 ரூபாய் கொடுக்குறோம், அதுவும் இல்லை. எந்த திட்டத்தையும் இதுவரைக்கும் எல்லா திட்டத்துக்கும் மூடு விழா கண்டுட்டு, பாவம் வயசானது, நம்ம வயசானவர் நம்ம குடும்ப ஊர்ல இருப்பாங்க இல்லையா, முதியவர்கள் மூத்த குடிமக்கள் அவர்களுக்கு விளங்குற 1000 ரூபாய், அதே 7 லட்சம் பேர்
பேருக்கு நிப்பாட்டி விட்டாங்க, 7 லட்சம் பேருக்கு நிப்பாட்டிட்டு. ஆனா கேரள இருக்கையில் என்ன சொன்னீங்க நீங்க, 1500 ரூபாய் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு 1000 ரூபாய் கொடுக்காத இந்த அரசாங்கம் இன்னைக்கு நிதி ஆளுமை பண்ணிட்டேன்னு சொல்லி இன்னைக்கு பஸ்ல பாத்தீங்கன்னா, பஸ்ல போனா ஓசி பஸ், ஓசி பஸ் நேற்று நம்ம துறைமுருகன் காடு வாடுது வீடு போகுது, ஆசை மட்டும் குறைவே இல்லை. அந்த பேசுறாரு கட்பாடியில இப்ப மாணவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும், அவங்க அம்மாவுக்கு 1000 ரூபாய் கொடுக்க போறோம். இந்த 1000 ரூபாய்க்கு நீ செல்போன் வாங்கி எவனாச்சும் கரெக்ட் பண்ணுங்க. எப்படி அமைச்சர் பேசுற பேச்சா என்ன உங்களுக்கு? மூத்த அமைச்சர் இதுலயும் நம்ம சபையில அவருதான் அவை முன்னவர், அவை முன்னவர். ஆமா, அவை முன்னவர் பாத்தீங்கன்னா, எதுக்கு எடுத்தாலும் இவர் சிரிப்பா பேசுறன்னு சொல்லி, நகைச்சுவா பேசுறன்னு சொல்லி இவரே சிரிச்சுக்கிறாரு, அவரே உட்காந்துக்கிறாரு. பாத்தீங்கன்னா அப்படி பேசுறாரு. அவர் பெண்கள் எல்லாம் கிள்ளிக்கீரையா நினைக்கிறாங்க. ஏன்னா உங்க அப்பா வீட்டுல கொடுத்தீங்க, நீங்களே வித்த விட்டு டிக்கெட், உங்க அப்ப வித்த விட்டு டிக்கெட்ல தானே போனாரு. அன்னைக்கே அந்த டிடிஆர், அந்த ட்ரெயின்ல போன டிடிஆர் நல்லவனா இருந்தா புடிச்சு உள்ள படிச்சிருந்தா இன்னைக்கு இந்த தொழிலாம் வந்திருக்குமாப்பா. புறநாடிப்பட்ட தொழிலாளர்கள் 8 மணி நேரம் வேலை நிறுத்த 12 மணி நேரம் கொண்டு வந்திருப்பாங்களா? ஏன்னா ஒரு முதலமைச்சருக்கு கொஞ்சம் கூட அறிவு வேணாமா? சரி, அந்த செயலாளர் துறை செயலாளர் இருக்காங்களே அவங்களை கண்டு பேச வேண்டாமா? இன்னைக்கு துறை இன்னைக்கு கூப்பிட்டு பேசுறேன், அறிவு இருக்கா அவனுக்கு? நான் கேட்கலப்பா, தொழிலாளர் கேட்கிறாங்க. இதே திட்டத்தை கொண்டு வரதுக்கு முன்னால யோசனை வந்திருக்கணும்ல, செஞ்சையா செய்யறதுக்கு வந்துச்சா? எல்லாத்தையும் எதிர்ப்பு தெரிவித்த பிறகு, எல்லா பணமுறை தாக்கல் வந்த பிறகு, எங்கடா நம்ம போராடி பெற்ற இந்த உரிமையை இந்த தமிழக அரசு கருணாநிதி பெற்ற தவப்போரன் இந்த முதலமைச்சர் தில்லாலங்களை வேலை செய்கிறார், தில்லாலங்களை வேலை செய்கிற நம்ம முதலமைச்சர் இப்படி 12 மணி நேரம் ஆக்கிட்டாரேன்னு தொழிலாளர்கள் குதித்தெழுந்து நீ சட்டமாக்கி நடைமுறைப்படுத்தினா நீ உட்கார்ந்திருக்கணும் கோட்டையில, உன்னை அப்பவே விரட்ட தயாராக இருக்க. இப்போ வந்த மக்கள் தொழிலாளர் வர்க்கம் தயாராக இருக்கிறது. எப்ப தேர்தல் வந்தாலும் உங்களுக்கு சரியான பதிலடியை இந்த தமிழக அரசை வீட்டுக்கு அனுப்புகின்ற பணியை, திமுக வீட்டுக்கு அனுப்புகின்ற பணியை நிச்சயமாக தொழிலாளர் வர்க்கம் செய்யும். அதுதான் அந்த மே தின சூழ்நிலை என்பதை இங்க நேரத்தில் தெரிஞ்சு குறித்து போயிருக்கிறாங்க. இதுல இன்னைக்கு போய் அவர் சொல்றாரு, பேசும்போது சொல்றாரு, அந்த சட்டத்தை வாபஸ் வாங்கிட்டேன், எல்லாருக்கும் இது அனுப்பிட்டான், தாக்குதல் அனுப்பியாச்சு அப்படின்னு ஒரு முதலமைச்சர் வாய் கொழுப்போடு சொல்றாங்க. எவ்வளவு இது பாருங்க, எதுக்குடானா நிறைய முதலீடுகளை ஈர்க்கிறதுக்காக நம்முடைய தமிழக முதலமைச்சர் கொஞ்சம் பன்னாட்டு கம்பெனிகள் இங்க வருவதற்காக இந்த சட்டத்தை கொண்டு வந்தாரா? ஒரு சிலர் இல்லை, ஏயா நீ ஏற்கனவே போன வருஷம் 1 வருஷத்துக்கு மேல ஆக போகுது, அரசு போன இல்ல துபாய்க்கு போய் லூலு மகால் என்ன நல்லா சொல்லுங்கப்பா, லூலு 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 மகால், அந்த லூலு மகாலுக்கு லூலு மகாலுக்கு இன்னும் கூட பூமி பூஜையே போடல, 8000 கோடியே வந்ததுன்னு சொல்றாங்க. இதுவரைக்கும் ஒரு திட்டத்தையும் காணாம், எதுக்கும் பூமி பூஜை போடல. இந்த மாதிரி செஞ்சு என் மக்களை ஏமாத்துறதுக்கு என்னன்னா பாத்தீங்கன்னா இதையெல்லாம் செய்யறாங்க. அப்படி என்னன்னா, இப்ப கடல்ல பேனா வைக்கிறேன், ஏன்னா கடல்ல பேனா வச்சா தான் உங்க அப்பாவுடைய புகழ் தெரியுமா? அது திருவள்ளுவரை காட்டணும், அது 132 அடி உயரம், இது 134 அடி உயரம் வைக்கணுமா? 134 அடி உயரத்துல அந்த பேனாவை கடலுக்குள்ள 650 மீட்டர் உள்ள கொண்டு போய் வச்சு அங்க வைக்க போறாங்க. இதுக்கு 81 கோடி ரூபா. என்ன அப்பா என்ன சாதிச்சாரு? என்ன பஞ்சையாய் பராரியாய் கடல் கழிச்ச உங்க குடும்பத்தை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் எங்க தங்க படத்தின் மூலமாகத்தாண்டா நடிச்சு, எங்க அம்மாவும் புரட்சி தலைவரும் நடிச்சு உங்க குடும்பத்தை மீட்டெடுத்தவர் தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 1969.
நீயே சொல்லிருக்க கர்ணன் திராவிட கர்ணன் இந்தியா கொடுத்து கொடுத்து சொந்த கரத்துக்கு சொந்தக்காரன். அது மட்டுமல்ல, அவர் வாழ்கிற மாநிலமே, அவர் வாழ்கிற இடமே செங்கல்பட்டு மாவட்டம். சிங்கை சுவந்தகரம் என்று சொன்ன எங்க குடும்பத்தை நடுத்தருவது காப்பாற்றியவன் யாரு? உன் அப்பவே சொல்லிருக்காருன்னா உதயநிதி தாத்தாவே சொல்லியிருக்காரு, உதயநிதி தாத்தாவே பேசியிருக்காரு, நம்ம இன்பநீதி கொள்ளு தாத்தா பேசியிருக்காரு. அப்படி இருந்த குடும்பம் இன்னைக்கு எத்தனாயிரம் கோடி, நீ எத்தனாயிரம் கோடிக்கு அதிபதியா இருக்கீங்க? நம்ம மன்னன் கூட சொன்ன எத்தனை சேனல் வச்சிருக்கீங்க, எத்தனை பத்திரிகை நடத்துறீங்க, எங்க இருந்துடா வந்தது? எத்தனை மாட மாடியை கூட கோடி உங்க கட்டிருக்கீங்களே, எத்தனை தொழில் வச்சிருக்கீங்களே, இதெல்லாம் எங்க வந்துச்சு? இன்னொருத்தர் மருமை அப்பனுக்கு மகன் தப்பாம பிறப்பான்ற மாதிரி இவன் மருமையை கிடைச்சிருக்கான் பாருங்க. அவன் உலகமாக திருடனா இருக்கான், நீங்க மகா திருடனா, அவன் உலகமாக திருடன். ஜி ஸ்கொயர் வச்சுக்கிட்டு ஊர்ல இருக்க இடங்கள்லாம் புடிச்சு போட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல போயிருக்காரு. மத்திய அரசு ஏதாச்சும் புடிச்சு போட்டுறாங்க. இன்னைக்கு ஏதாவது பாத்தீங்கன்னா திமுக வீடுகள் மட்டும் இன்னைக்கு ரயில் நடக்கு பல கோடீஸ்வரருக்கு. இந்த இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம கனிமொழி சகோதரி, நான் ரொம்ப மழை வந்துருச்சு நமக்காக ஒத்துழைப்பு வருங்க வரவாங்க நன்றியப்பா. மீனாட்சி சுந்தரேஸ்வருக்கு வாங்க, இன்னைக்கு திக்கு விசை நடக்குது. தேவர்கள்லாம் வென்ற, தேவர்கள்லாம் வென்று கடைசியில வந்து நம்ம சோகர்மான்ற போரிடுறாங்க. அப்புறம் சமாதானப்படுத்தி தான் திருமண நாளைக்கு நடக்குது. நம்ம என்ன செய்ய போறோம்? திருடர்களை வெல்ல போகிற கூட்டம் அதிமுக கூட்டம். நம்ம மீனாட்சி சுந்தரேஸ்வரே, மீனாட்சி தேவி அடையாளப்படுத்திய நம்ம எடப்பாடியார் மூலமாக தீயசக்தி திமுகவை ஒழுக்கி வரை நம்முடைய பணி ஓயக்கூடாது. இதான் மே தின சபதமாக இன்னொரு சபதமாக அதிமுக தொண்டன் ஒவ்வொருவரும் எடுத்துக்கொள்ளும். புரட்சி தலைவர் சொன்னார், திராவிட முன்னேற்ற கழகின் தீயசக்தி வேரடி வேரடி மண்ணோடும் ஒழுக்கி வரை அதிமுக ஒழியாது ஓயாதுன்னு சொன்னார். அவர் ஏற்றிய தீபத்தை அம்மா கட்டி காத்தார். இன்னைக்கு கட்டி காப்பவர் எடப்பாடியார் என்பதை இங்கே பெருமையோடு சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மது விளக்கு, இந்த மது விளக்கு மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன், ஏன்னா நேரம் ஆகி போச்சு. இது மழை வருது, நீங்க எல்லாம் நடந்துகிட்டு இருக்கீங்க, வெயில் காலமாக வேற எனக்கே பொருள் சரி வரல. பாத்தீங்கன்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தா யாரு? நம்ம தில்லாலங்கடி முதல்வர், தில்லுமுள்ளு முதல்வர் என்ன சொன்னாரு? எதிர்கட்சியாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தா ஒரு சொட்டு மது கூட தமிழகத்தில் இருக்காதுன்னு சொன்னாங்க. விளையாட்டு அரங்கத்திலேயே மது குடிக்கலாம், திருமண மண்டபத்திலேயே மது குடிக்கலாம், சிறப்பாக அளிக்கிற மாதிரி உயர் நீதிமன்றத்தில் இன்னைக்கு சொல்லிட்டாங்க. இந்த அரசை கண்டிச்சிருக்கிறாங்க, ஏன்னா திருமண வீடாது என்ன ஆக்க போறேன் சுடுகாடாக ஏற்கனவே கௌஷ்டி தேடாத குடும்பத்துக்குள்ள தேடால் இருக்கும். இதுல விளையாட்டுத் துறையில விளையாட்டு அரங்கத்திலே மது குடிக்கலாம், நீங்க எங்க கொண்டு வைக்கிறது? இது மாதிரி இந்த அரசாங்கம் இது துக்குளக்கு ஆட்சின்னு சொல்லுவாங்க இல்ல, முழுக்க முழுக்க இன்னைக்கு நம்ம ஸ்டாலின் நடத்துற ஆட்சி துக்குளக்கு ஆட்சி. துக்குளக்கு தான் எது போட்டதோ முரண்பாடு, எல்லாமே ஏட்டிக்கு போட்டியா நடக்குது. உடனே மாற்றி கொடுக்கிறாராம் இந்த பன்னு எட்டு மணி 12 மணி நேரம் வேலையே. இதுக்கு ஒரு தைரியம் வேணுமா? ஏ உனக்கு தைரியமா? தைரியம் இல்லைன்னா உனக்கு கொண்டு எடுத்திருப்பாங்க தொழிலாளர்கள். எனவே இந்த கம்யூனிஸ்ட் தோழர்கள்லாம் மானம் மரியாதை ரோசம் கொஞ்சமாச்சு இருக்கும்னா திமுகவை தட்டி கேட்கணும். தட்டி கேட்கறதுக்கு வக்கி இல்லை, வகை இல்லை. உங்க குடும்பத்திலே உங்களை உங்களை மனிதனா மதிப்பாங்களா என்ன எண்ணி பார்க்கணும். இன்னைக்கு கூட்டணி கட்சி எல்லாம் பாத்தீங்கன்னா சரி, இந்த சட்டமன்றமா நடக்குது ஜாத்ரி பாத்தீங்கன்னா சரி, அதுலயே ஒரு ஒரு 110 விதியில ஒருத்தர் இவர் பேசிவாரு. பாத்தீங்கன்னா சரி, நம்ம வடிவேல கிடங்க வடிவேலுக்குனாலா பாடிக்கிறாங்க. அந்த லாலா பாடுறதுக்காகவே 10 பேர் இருக்காங்கப்பா, காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் மதிமுக விடுதலை சிறுத்தை எல்லா பேருமே லாடி, எல்லா பேருமே லாடி போடுறதுதான். இதையும் இது இதை காட்டுமே நம்ம சபாநாயகர், அவர் ஆசிரியர் இல்லையா, அவர் இப்படி பேசாத அப்படி பேசு. நமக்கு எல்லாம் கொடுக்கவே மாட்டோம், நம்ம கைது பண்ணாமல அவர் அசாந்து தெரியும். நானும் கேட்டேன், நாமளே இருக்கோம் அப்படின்னு
எப்பவாச்சும் ஒண்ணு கொடுத்தா சரி. அப்ப என்ன சொல்லுற, போய் அரங்கத்துல கேட்டா அறையில என்னப்பா ரவி நீ பேசுனா அரங்கமே சிரிக்கிறாங்க. ஆனா இப்ப நான் தலைப்பு செய்தியா மாறிடு, அமைச்சர்கிட்ட குடிச்ச அமைச்சர் பதில் தர மாட்டேன்றாங்க, நான் என்ன பண்றது, துணை கேள்வி கொடுத்தா கொடுக்க கூடாதுன்றாங்க அப்படின்னு. என்ன பேரவை தலைவர் நினைச்சா கொடுக்கலாம்ல அப்படின்னு நம்ம கேட்கிறது. ஆனால் அப்படி இருந்து ஒரு ரெண்டு கேள்வியை கேட்டதான் செஞ்சோம். முக்கியார் தேவருடைய நூற்றாண்டு விழா நடந்துகிட்டு இருக்கு, யாராருக்கோ அறிவிக்கிறாங்க மணிமண்டபம். ஏ முக்கியார் தேவருக்கு அறிவிச்சா என்ன? ஏன்னா நீ ஒரு ஜாதி ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட கட்சின்னு சொல்றியே, ஏன் நூற்றாண்டு விழா கொண்டாடுகிற முக்கியார் தேவர் 30 ஆண்டுகளாக சட்டமன்றத்திலே பணியாற்றியவர், அந்த நாடாளுமன்ற தொகுதி போகாமையே சட்டமன்றத்தின் நாடாளுமன்றத்தின் ஜெயித்த ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தா முக்கியார் தேவர் அண்ணாவுக்கே பதவி பிரமாணம் எடுத்து வைத்தவர். அவருக்கு மணிமண்டபம் கட்டான்னா அதுக்கு நான் கேட்டுட்டேன் சட்டமன்றத்தில் பேசும்போது சொன்னேன், அது செய்யறதுக்கு யாராருக்கும் மணிமண்டபம் கட்டுங்க, கட்டக்கூடாதுன்னு சொல்லல, கட்டுங்க வரவேற்கிறோம். நம்ம டிஎம்எஸ் கட்டணும்னே வார்த்தையிலே நானே பாராட்டினேன், மணிமண்டபம் கட்டுங்க சிலை மட்டும் வைக்காதீங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்கள் இன்னைக்கு ஐநா சபையிலே பாடி பாடி ஒரு தமிழ் பெண் யார் என்றால் எம் எஸ் சுப்புலட்சுமி. அவருடைய பெண்கள குரல் மிக சிறந்த விருது, ஆசியாவுடைய மிகப்பெரிய விருது மகாசேசை விருது வாங்கியவர். அவருக்கு சொன்ன வைக்கல எதையும் இந்த அரசாங்கம் செய்யல. நான் அண்ணன் எடப்பாடி அரசு சொன்னேன், விடுப்பா இன்னும் 2 வருஷமா 1 வருஷமா நம்ம வந்து வைப்போம், அதான் தில்லு, அதான் எடப்பாடி அரசு தில்லு எவடாச்சும் இருக்குமா? நீ சொன்னயா என்னன்னா பூச்சாண்டி காட்டி நீங்க வந்துட்டீங்க சொல்லாருவா, பேசாம ஒன்னும் கவலைப்படாது தம்பி, நம்ம வந்து வைப்போம் அவரை வச்சா தெரிஞ்ச அந்த பெருமை நமக்கே கிடைக்கட்டும் அப்படின்னு சொன்னாருவாரு. அதான்டா தில்லு, அந்த தில்லு உங்கள்கிட்ட வருமா? வரவே வராது. நீ இந்த மேதன பொதுக்கூட்டத்தில் இவ்வளவு தூரம் நீ இருந்து நமக்கு வர்ணபவன் ஒத்துழைப்பு கொடுத்து இவ்வளவு தூரம் கூட்டம் நடத்துவதற்கு மிக சிறப்பாக மிக அற்புதமாக இந்த கூட்டத்தை